எங்கேயும் நான் பிளான்ட் செல் அனிமல் செல்ஸ் போகிறோம், ஒரு நல்ல கருத்து. இப்போ வந்து நான் சொல்லிட்டேன், மரங்கள் தான் இந்த இந்த மண்ணை பாதுகாக்கிறது, நீரை பாதுகாக்கிறது, ஆகாயத்தை இப்போ சொல்லிட்டேன், மூணு நாலு எலமெண்ட் சொன்னல, பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் ஓசோன் போட்டு பண்ணுறதெல்லாம். இன்னும் ஒரு நெருப்பு இருக்குது, இன்னும் ஒரு நெருப்பு இருக்குது. நெருப்புக்கு எப்படி எப்படி எப்படிலாம் பண்ணுது அப்படின்னா, இப்போ நாம் சாப்பிட்றோம், நம்ம உணவு கொள்கிறோம் இல்லையா, நமக்கு இது பேர் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு பேர். சாப்பிட்றோம், உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகுது, அதில் இருக்கிற அந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ்லாம் செல்லுக்கு போகுது, செல்லில் போய் அங்கே வந்து ஒரு மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, தட் இஸ் கால்ட் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஸோ மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, அங்கே போய் வெடிக்குது, அந்த உணவு வெடிக்கிறதுனால எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது என்ன பண்ணோம், அதில் இருந்து வேஸ்ட் இருக்கும், அந்த ப்ராசஸுக்கு பேர், ப்ராசஸ்க்கு பேர் எனர்ஜி, மைட்டோகாண்ட்ரியால் உணவு தயாரிக்கிறதோ வெடிக்கிறதுக்கு பேர், எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறது பேர் ஆக்சிடேஷன். என்ன மெட்டபாலிசம்னா என்ன, ஆ மெட்டபாலிசம் கெட்டபாலிசம் இல்லையா, மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிக், மெட்டபாலிசம் பேர், மெட்டபாலிக் வேஸ்ட்டுன்னு பேர், அதிலிருந்து சில வேஸ்ட் வருது, அந்த வேஸ்ட்டுக்கு பேர் நைட்ரஜன் அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். இந்த மெட்டபாலிக் வேஸ்ட்டுக்கு பேர் என்ன, மெட்டபாலிசத்தால் வர்ற வேஸ்ட்டு வேறு. இப்போ நீ இன்னொன்று சாப்பிட்டு எனர்ஜிலாம் பண்ணி டைஜஸ்டிவ் சிஸ்டமாக வெளியில் போகிறது ஒரு வேஸ்ட்டு, அது ஒன்று உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒன்று, அது அல்லாமல் செல்லில் போய் பவர் ஹவுஸில் வெடித்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணி கிடைக்கிற வேஸ்ட்டு பேர் மெட்டபாலிக் வேஸ்ட்டு, அதில் நைட்ரஜன் அதிகமாக இருக்கும், அதனால் அதுக்கு பேர் நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டுன்னு பேர். ஸோ நமக்கு கிட்னி, அந்த போர்ஷன்லாம் கிட்னிக்கு போகுது, கிட்னி தான் செக்ரிகேட் பண்ணுது அந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை, செக்ரிகேட் பண்ணி அந்த அந்த அது பேர் யூரியா. நைட்ரஜன்னா என்ன, பேசிக்கலி யூரியா, யூரியா, யூரியாவில் நைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ அது அந்த நைட்ரஜன் ப்ளஸ் வாட்டர், அந்த யூரியா ப்ளஸ் வாட்டரை சேர்ந்து தான் யூரினாக போகுது. ஸோ இட் இஸ் யூரின். ஸோ இப்போ இந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் தெரியுதுங்களா, ஒன்று டைஜஷனில் யூரியா யூரின், வாட்டர் இருக்கிறதுனால நம்ம நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம், அது டிசால்வ் ஆகுது, டிசால்வ் ஆகி யூரினாக போகுது. ஸோ அது என்னது, நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ரைட்டா. கேள்வி முதல்ல எல்லாம் நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. இன்னொரு லைஃப் ஃபார்ம், இது எல்லா டெரஸ்டீரியல் அனிமல்ஸுக்கும் இருக்கும். டெரஸ்டீரியல் ஃபார்ம்னா பூமியில் வாழ்கிறோம் இல்லை மனிதர்கள், மாடு, யானை எல்லாமே யூரின், அப்படி தான் யூரியாவாக எக்ஸ்க்ரீட் பண்ணும், யூரியா ப்ளஸ் வாட்டர் யூரினாக தான் போகும் எல்லா டெரஸ்டீரியல் ஆர்கானிசம். இன்னொரு ஆர்கானிசம், இன்னொரு லைஃப் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏரியல் பறக்கிறது, ஏவிஃபானம் பறவைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பறவைகள் இருக்குது, அது பறக்கணும். பறக்கிறப்ப அதுக்கு என்ன பண்ணும், வெயிட்டை குறைக்கணும், அது நிறைய தண்ணியெல்லாம் குடிச்சதுலாம் பறக்க முடியுமா, பறக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் ஆர்கன்ஸ் எல்லாம் எல்லாம் அமால்கமேட் ஆகிடும், அமால்கமேட் ஆகி ஆர்கனிஸில் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் இந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமும் ஒன்றாயிடும். பேர்ட்ஸில் பார்த்தீங்களா, பேர்ட்ஸில் தெரியுதா, கோழி கிளியெல்லாம் இருக்குல்ல, எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமும் டைஜஸ்டிவ் வேஸ்ட்டு ரெண்டும் ஒரே ஃபார்மில் தான் வெளியே வரும். ஆனால் அதில் என்னென்ன இருக்குது, அந்த சாப்பிட்டு சாப்பிட்டதில் நட்ஸ் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டது, அந்த நைட்ரஜன் அந்த தலைச்சத்தும் இருக்குது, அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற அந்த பொட்டாசியமும் அதில் இருக்குது. ஸோ இந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இருக்குது பாருங்கள், அது அதுவும் அதில் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும், அந்த வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியாது, வெயிட் அதிகமாகிடுங்கிறதுனால அது என்ன பண்ணுது, தண்ணியை அது யூரியா மைனஸ் வாட்டர், யூரிக் ஆசிட், எக்ஸாக்ட்லி யூரிக் ஆசிடாக எக்ஸ்க்ரீட் பண்ணும் ஆல் பேர்ட்ஸ் எல்லாம், தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து இன்னொரு லைஃப் ஃபார்ம் வந்து அக்வாட்டிக், அக்வாட்டிக் தண்ணியில் இருக்குது, ஆ மீன் மாதிரி திமிங்கலம் மாதிரி அது இது அக்வாட்டிக் லைஃப்லாம் இருக்குல்ல. ஸோ இவங்களாம் என்ன பண்ணும், இதே மாதிரி பண்ணுது, அதே தான் செல்லு தான், அதே நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டு தான் இல்லையா, நைட்ரஜன் ரிச் வேஸ்ட்டு. என்ன ஃபார்மில் எஸ்கிரீட் ஆகுது தெரியுமா, வெரி குட், ஒண்டர்ஃபுல், இதுதான் டீச்சருங்க, அமோனியா. இது நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், இவருக்கெல்லாம் தெரியாது, யாருக்கும் தெரியாது, தெரியாது, அமோனியா எக்ஸாக்ட்லி NH3. ஸோ அமோனியாவாக எக்ஸ்க்ரீட் ஆகும், அஸ் அண்ட் வென் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த பாடி வாட்டரில் டிசால்வ் ஆகிடும், புரியுதா உங்களுக்கு, ரொம்ப டிசால்விங் ஆகும், டிசால்வ் ஆகிடும். சரி இதை சொல்லிட்டீங்க, அடுத்த கேள்வி, இப்போ நான் சொல்லிட்டேன் பிளான்ட் செல்லும் அனிமல் செல்லும் ஒன்று தான், அங்கேயும் மெட்டபாலிசம் தான் நடக்குது, இங்கேயும் மெட்டபாலிசம் தான் நடக்குது இல்லையா, ஒத்துக்கிறீங்களா,
ரைட்டா? இப்போ இந்த ஒரு வேஸ்ட் வருது, இது நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னு சொல்லி இவ்வளோ கதையை சொல்லிட்டேன். செல் பிளான்ட்டில் ஒரு நைட்ரோஜினஸ் வேஸ்ட் வருது, ஒன்றோ ரெண்டோ மூணோ, என்ன ஃபார்மில் அங்கே இருக்குதுல்ல, அது எஸ்கிரீட் பண்ணுதா? பிளான்ட்ஸுக்கு ஏதாவது எஸ்கிரீட்ரி சிஸ்டம் இருக்கா? என்ன ஃபார்மில் எஸ்கிரீட்டா? ஆ, ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் மேடம், நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? விழுது பிசின் மாதிரி. ஆ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கு வழியா, நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி தி நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இன் பிளான்ட் வந்து லிக்னின் ஃபினால்ஸ் அண்ட் ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ். லிக்னின் ஃபினால்ஸ் அண்ட் ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ்னு நைட்ரஜன் ரிச். இதுக்கு வந்து எஸ்கிரீட்ரி சிஸ்டம் இல்லை, எஸ்கிரீட்ரி சிஸ்டம் பிளான்ட்ஸுக்கு இல்லை. என்ன பண்ணுதுன்னா, அந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை கொண்டு வந்து ஒரு ஒரு பிளான்ட்டு வளருது, உங்களுக்கு தெரியும். அதில் வந்து மெரிஸ்டம்லாம் படிச்சிருப்பீங்க, நல்லா தெரியும் இல்லையா? ஒரு விதை இருக்குது, இந்த விதையில் இப்போ கீழே ஒரு ரேடிக்கல்னு ஒன்று போகுது. ரேடிக்கலுடைய டிப்பில் என்ன இருக்குது? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்குது. ஸோ தே டிவைட் 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 உள்ளுக்குள்ளே போகுது இல்லையா? அதே மாதிரி புளிமியூல் இருக்குது, புளிமியூல்லையும் டிப்பில் இருக்குது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஸோ அதனால் அது டிவைட் ஆகி தான் செடி வளருது. ஸோ இந்த மெரிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மெரிஸ்டமேட்டிக் இது டிப்பில் இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு எப்பிக்கல் மெரிஸ்டம், எப்பிக்கல் மெரிஸ்டம்னு பேர். ரைட்டா? ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது இன்னொரு மெரிஸ்டம் இருக்கு, லேட்டரல் மெரிஸ்டம்னு இருக்கு இல்லையா? ஆ, கேம்பியத்தில் இருந்து டிவைட் ஆகிறப்ப இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி இப்படி மரம் இப்படி வளர்ந்துட்டு போகும் திக்னஸுக்காக. கரெக்ட், அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன், மேடம் சொல்கிற பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். ஸோ லேட்டரல் மெரிஸ்டம்னு இருக்கு. இன்னொன்று இன்டர் கேலரி மெரிஸ்டம்னு இருக்கு, நோடில் பிட்வீன் நோட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் தேக்கு மரம் இப்போ நீங்கள் திரும்ப வீடியோவில் போட்டு பாருங்கள், இந்த யூடியூப்பில் பாருங்கள், ஒரு மாதத்துக்கு ரெண்டு அடி அந்த நோடுலேருந்து அப்படியே இன்டர்கலரி, இதெல்லாம் மெரிஸ்டம் அங்கே இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு அடி நல்ல வென் குட் சாயில் இருக்கப்ப, நல்ல மாய்ச்சர் இருக்கப்ப, ஐடியல் கண்டிஷனில் இருக்கிறப்ப, இதை மூணையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. நியூட்ரியன்ட் அவசியம், சாப்பாடு முக்கியம், வாட்டர் அனதர் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ, மெட்டீரியல் தட் மேக்ஸ் லைஃப் அப்படின்வாங்க, வாட்டர் மஸ்ட்டு. கம்ஃபர்ட், இந்த ஜோனேஷன்லாம் சொன்னேன்னே, இந்த ஜோன் இந்த மண்ணு கேட்டது, அது இந்த சூழலில் வந்தது, இதெல்லாம் சேர்ந்தது இது கம்ஃபர்ட் புட் டுகெதர், இது மூணு முக்கியம். ஸோ இந்த மூணு இருந்தால் தான் நல்லது. இப்போ தேக்கில் அந்த மாதிரி மெரிஸ்டம் இருக்குது. சரி, இப்போ நான் இங்கே வருவான், மேடம் சொல்லிட்டாங்க அந்த பதிலில் என்னென்னா, இந்த எஸ்கிரீட்ரி வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணும், இட் வில் டம்ப் இன் தி கோர் ஆஃப் த வுட், அந்த சென்டர் ஆஃப் த வுட் இருக்குல்ல, அந்த போர்ஷன் தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு லைஃப், ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு செல். மரம் இப்படி தான் வளர்ந்துருக்கும், இப்படி தான் போயிருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஓல்டஸ்ட் செல்லு ஹஸ் காட் அ செல்ஃப் லைஃப், ஒரு செல்லுக்கு லைஃப் இருக்குது. ஒரு மரம் நான் 300 வருஷம் இருக்குதுன்னா, நாட் தட் த ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு செல் ஆல்சோ வில் லிவ் அப் டு 300 இயர்ஸ். புரியுதா உங்களுக்கு? செல்லுக்கு லைஃப் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம், தே ஆல் வில் டம்ப் திஸ் லிக்னின், இந்த லிக்னின் பெக்டின் ஒரு ஃபினால்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்க்ளீரைட்ஸ்னு ஒரு செல் இருக்குல்ல, இதில் உங்கள் கோலன் கைமா பேரன் கைமா, ஆ அதில் என்னமோ ஸ்க்ளீரன் கைமானே பேர், ஸ்க்ளீரன் கைமா, அந்த ஸ்க்ளீரைட்ஸ் இருக்குது. அந்த ஸ்க்ளீரைட்ஸ் வால்லாம் எது கெட்டு திக்கண்டு, அதுதான் இட் ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி, அதெல்லாம் ஸ்க்ளீரடைசேஷன் அப்படின்னே பேர் இல்லைங்களா? இது எல்லாத்துலேயும் எல்லா செல்லுலேயும் வரும், உங்களுக்கு லீஃபில் ஸ்டெம்மில் அப்படி எப்படி மாறி மாறி வரும். எனியோ, ஸ்க்ளீரடைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் இந்த லிக்னின் எல்லாம் அந்த வாலில் விழுகும், அந்த செல்லு வால் திக்கன் ஆகும், செல்லில் விழுகும். அந்த செல்லில் இப்போ ஒரு செல் இருக்குதுன்னு சொன்னால், அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுகிட்டே இருக்கும், இந்த செல் இப்படி ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பியாண்டு சர்டன் லெவல், ஒரு LD50 பேர், லீத்தல் டோஸ் 50 LD50 அப்படின்னா, இப்போ பிளான்ட்ஸ் பெஸ்டிசைட்ஸ்லாம் அடிக்கிறோம், ஒரு பூச்சிக்கு எவ்வளவு மருந்து அடிக்கணும், மலத்தையான எவ்வளோ அடிக்கணும், பேரத்தையான எவ்வளோ அடிக்கணும்னு தெரியும். ஒரு ஒரு 15 ml இன்னும் 1 லிட்டர் போட்டு 15 parts per million சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்டால் அது எந்த கான்சன்ட்ரேஷன் அந்த பூச்சிக்கு போய் சேர்ந்துனோ இறக்குமோ அது பேர் தான் LD50. அதெல்லாம் டிஃபைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த செல்லில் இந்த லிக்னின் காம்போனன்ட் உள்ளே விழுக, இந்த செல் அப்படியே ஸ்லோவாக ஃபங்க்ஷன் ஆகி, தென் ஒரு ஸ்டேஜில் அப்படியே இட் வில் சீஸ் டு ஃபங்க்ஷன், இட் வில் டை, இட் வில் பேசிக்கலி டை. அந்த பார்ட்டு தான் ஹார்ட் உட்டார், பின்னாடி உட்டில் என்னாவது வைரம் பாய்ந்தல். கரெக்ட், ஹார்ட் உட், ஹார்ட் உட், ஃபிசியாலஜி ஆஃப் ஹார்ட் உட் தெரியுதுங்களா?
They are all nothing but the dumpage of waste materials. Dumpage of waste, there is no excretory system, but cell functions, cell produces waste, metabolic waste in the form of lignin. So, இதெல்லாம் பூமியில் அதுக்குள்ளே சேர சேர அதுதான் வேஸ்ட், அதுதான் கடைசியில் ஹார்ட் வுட்டாக எமர்ஜ் ஆகும். புரியுதுங்களா? இந்த வுட்டு போர்ஷன். ஸோ இதில் தான் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்கிலர் ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் மரம்லாம் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது, ஆங்கர் கொடுக்குறது, சப்போர்ட் கொடுக்கறது, இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து இந்த மாதிரி மரங்கள் தான் எல்லாம் ஒன்று. உங்களுக்கு முன்னாடியே மரங்கள் நெருப்பை எரிக்கிற, யாருக்கு இப்போ நெருப்பு எரியணும், யாருக்கு உணவு உறுதுணை பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக்சிஜன், அப்புறம் கார்பன். கார்பன் இல்லாமல் எப்படி எரியும் இல்லையா? எல்லா இடத்துலையும் எரிய இடத்துல அடுப்பு எரியதுலேருந்து பாருங்கள், உங்கள் கேஸு கூட எல்லாம் ட்ரீ பேஸ்டு தான், எல்லாமே ஹைட்ரோ கார்பன், எல்லாம் பிளான்ட் பேஸ்டு தான். ப்ளஸ்ஸு இப்போ மரங்கள் எல்லாம் போய் போய் மண்ணுக்குள்ளே விழுந்து எல்லாம் பூமியில் விழுந்து எல்லாம் மூடி பல நூறு வருஷங்கள் ஆகி அது என்ன ஆகுது? கோல், லிக்னைட், லிக்னைட் ஆகுது. லிக்னின் பிகம்ஸ் லிக்னைட். ஸோ லிக்னைட் கார்பரேஷன் இருக்கா, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், என்னத்தை வெட்டி எடுக்கிறான்? நிலக்கரியை வெட்டி எடுக்கிறான். அது என்னது? மரங்கள், மரங்கள் தான் சார், பூரா மரம் தான். வெட்டி அதிலே பாருங்கள், இலை கிளைகளாக கொஞ்சம் இம்மிச்சு உள்ளாக இருக்கும். நம்ம நண்பர் சொன்னார், இதெல்லாம் வைரமாக்குறான்றான். அந்த லிக்னைட்டே நீங்கள் வெட்டாமல் விட்டீங்கன்னா இட் பிகம் டைமண்ட். புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியுதா? ஸோ இப்போ இந்த மாதிரி லிக்னைட் கார்பரேஷனுக்கு யார் காரணம்? மரங்கள் தான். புரியுதா? அதை வச்சு தான் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வந்து ரயிலை ஓட்டிக்கிறோம், கரண்ட்டை தயார் பண்ணிக்கிறோம், எல்லாம் செஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் எரியுது இந்த லைட்டெல்லாம் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? அதான் மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, நீர் காற்று இதெல்லாம் சொல்லி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் பாதுகாப்பு பண்ணுறது, வேல்யூடேஷன் பண்ணுறது, என்னென்ன பண்ணணுமோ மரம், மரங்கள், மரங்கள் தான். மரங்கள் இல்லைன்னா இப்போ அடிப்படையாக நான் இன்னும் ஒன்று ஒரு சில பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், டைம் இருக்குது. மனிதன் ஒரு அன்றாட தேவை. மனிதனுக்கு என்ன வேணும் அன்றாடம்? என்ன இன்னும் வேணும்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இருக்கணும் இல்லையா? வேறு எதாவது வேணுமா? அதான் அடிப்படை, அத்தியாவசியம். அது அதான் உணவு, நீர் வந்து உணவு, உணவில் போயிடுச்சு. ஸோ அதனால் அடிப்படையாக அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு சொல்கிறப்ப அத்தியாவசியமாக இருக்குது. மற்றதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ பவுடர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா? ஆ, வாழலாம் இல்லை? நீர் இல்லாமல் பண்ண முடியுமா? இருக்க முடியாது. அதனால் இதெல்லாம் அத்தியாவசிய உதவு தேவைகள் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து இப்போ உணவுக்கு எந்த விதத்திலலாம் மரங்கள் மழை நீரை சேகரித்து, நான் சொன்ன நிலங்கள் ஆறுகளில் ஓடி வயல்களில் பரப்பி ஒரு பயிர் வளர்க்குறதுக்கு, அது வளர்க்க இது வளர்க்க எல்லா விதத்துலையும் பண்ணியிருக்கு. அந்த மூலியமாக நீர் கொடுத்து உணவு உற்பத்தியை பெருக்குது இல்லையா? காடுகள்லேயே நிறைய உங்களுக்கு உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது, நிறைய ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, எடிபிள் ஐட்டம்ஸு, லீவ்ஸு, அது இது, தே ஆர் நத்திங் பட் ரீபோசிட்டரி ஆஃப் ஜீன்ஸ். ஃபாரஸ்டில் என்ன இருக்குது? தேர் ஆல் ரீபோசிட்டரி ஆஃப் ஜீன்ஸ், எல்லாம் ஜீன். இப்போ இப்போ இருக்க நெல், இப்போ இருக்க கரும்பு, இப்போ இருக்க மஞ்சள், இப்போ இருக்க ஏலக்காய், இப்போ இருக்கிற என்னென்ன பெப்பரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ எல்லாம் வைல்டுலேருந்து வந்தது தான். எல்லாம் வைல்டில் அங்கே இருந்து அப்படியே அப்படியே ஜீன் ப்ரிசர்வ் ஆகியிருக்கு. ஸோ அந்த ஜீனுலேருந்து எடுத்து தான் விவசாய அதிகாரிகள்லாம் போட்டு போட்டு பெருக்கி பெருக்கி நெல்லை உற்பத்தி பண்ணிக்கிட்டான், கரும்பு உற்பத்தி பண்ணிக்கிட்டான், மஞ்சளை உற்பத்தி பண்ணிக்கிட்டான். எல்லாம் காட்டில் வைல்டு ஜீன்ஸ் அப்படியே இருக்குது இன்னும். அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவான்? அந்த வைல்டு ஜீன் வேணும் இல்லையா? ஸோ அதை கிராஸ் பண்ணவோ, அது பண்ணவோ, இது பண்ணுவோம், அதுக்கு தான் அந்த ஜீன் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரீபோசிட்டரி ஆஃப் ஜீன்ஸ், இந்த ஜீன் பூல் கன்சர்வேஷன் பேர். ஜீன் பூல்னா தான் ஜீன் பூலெல்லாம் காட்டுக்குள்ளே வச்சுக்குது. ஸோ இந்த மாதிரி அங்கேருந்து அங்கேயே உணவுகள் உங்களுக்கு, பல வகையான கிழங்குகள், பல வகையான கீரைகள், பல வகையான அதர் ஃப்ரூட்ஸ் மாதிரி தாவரங்கள் என்னென்னமோ கிடைக்குது. ஸோ உணவு தேவையை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது, நீர் தேவையை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்றோம். இந்த உடையை பற்றி கூட நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போல்லாம் நீங்கள் இப்போ எப்படி நான் கிராமத்தில் ஒரு ஆற்றை பற்றி சொன்னனோ, எப்படி நீர் இருந்தது, நாங்கள் இப்படியெல்லாம் மெஷர் பண்ணோம், இப்படியெல்லாம் ஆற்றுல ஓடி விளையாண்டோம், தண்ணி குடித்தோமோ, அதே மாதிரி நான் எனக்குடைய ஞாபகம் இருக்குது. இதை ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேனோ அலர்ட் பண்ணுறேன், உணர்ந்துக்குங்க. நாம் நான்லாம் இருந்தப்போ ஸ்கூல்லாம் படிக்கிறப்ப ட்ரெஸ் எல்லாம் எடுப்பான் இல்லையா,
எனக்கு தெரியும், என் வயசு உடையவங்கெல்லாம் தெரியும். இப்போல்லாம் நிறைய சாரி புருஷன் 10 சாரி எடுத்து கொடுத்தாலும் நீங்கள் அவன் மேலே கோச்சிக்கிறீங்க. ஆ, இவர் எனக்கு என்ன எடுத்து கொடுத்தீங்க, ஒன்றுமே கொடுக்கலன்னு இல்லையா? எங்கள் வீட்டுக்காரி அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். எந்த நேரம் பார்த்தாலும் தீபாவளிக்கு 5-10, பொங்கலுக்கு 5-10, அப்புறம் ஒன்று ஒன்று கேட்டுப்பான், ஆனால் ஒன்றுமே எடுத்து கொடுக்கலன்னு சொல்லுவான். ஸோ ஆ, அதான் நீங்களே இப்போ அது அது அடுத்த அது அட்வான்ஸ் ஆகி போயிடுச்சு. ஆ, நீ யாரை கேட்குறீங்க, ஒரு தானே கேட்டால் தானே? ஆமாம், கேட்க மாட்டீங்க. பட்டு அப்போல்லாம் என்னன்னா, ட்ரெஸ் எல்லாம் இப்போ நாங்களாம் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்தோம். எனக்கே எப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா இருப்பார், அவங்க எங்கள் ஊர் கிராமத்தில் ஒரு டெய்லர் இருப்பான். அது அந்த டெய்லர்கிட்ட, நீங்கள் வந்து பொங்கல்னாலும் தீபாவளினாலும் அந்த யூனிஃபார்ம் தான், இந்த வெள்ளை சட்டை, ஒரு காக்கி ட்ரையர், புரியுதா? ஏதாவது கல்யாணம்னா கூட அதான் எடுப்பாங்க. ஏ, இதை எடுத்துக்கிட்டே தான் என்ன கல்யாணத்துக்கு ஒரு நாள் தானே, அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு இது போட்டுட்டு போடான்னுவாங்க. ஸோ விசேஷ காலங்கள்லையும் என்ன எடுப்பாங்க, வெள்ளை சட்டை, அந்த காக்கி ட்ரையர். ஒன்று, இந்த தைக்கிறதெல்லாம் ஏதோ அளவு கிளவுலாம் எடுப்பான்னு நினச்சிக்காதீங்க. இப்போல்லாம் நீங்களாம் பார்க்குறீங்க, போய் டெய்லர்கிட்ட கொடுத்து 40 தடவை அவனை இங்கே பிடிக்குது, அங்கே பிடிக்குது, இது பிடிக்குது, அவனை பிரிக்க சொல்லி தைக்க சொல்லி, என் பொண்ணுலாம் இருக்கிறான் அப்படி தான், அவன் டெய்லரை பெண்டு எடுத்துருவான். கொஞ்சம் டைட்டாக என்ன ஒத்துக்கிட்டா என்ன இல்லையா? இல்லை, அவங்க அப்படின்னா அவர் டெய்லர்கிட்ட சொல்லிடுவார், டெய்லரே தைச்சிருவான். டெய்லரு கரெக்டு, அதாவது அது நமக்கு சைஸ்லாம் என்னென்னா, எத்தனாவது படிக்கிறான்னு சொன்னால் போதும், 6வது படிக்கிற பையனுக்கு டெய்லருக்கு தெரியும் சைஸ், அவனே தைச்சிருவான். சட்டை பேண்டாய உங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்காரா, ட்ராயர் நாளைக்கு வந்து வாங்கிட்டு போ, சட்டையை வாங்கிட்டு போகணும். அது அவன் என்ன பண்ணுவான், ஒரு பிளான் பண்ணி இது வளர்ற பிள்ளை அப்படின்னு ஒரு 3 வருஷத்துக்கு கணக்கு போட்டு அந்த மாதிரி தைச்சு கொடுப்பான். இன்வேரியபிளி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா, ஒரு முடிச்சு தான், எப்போ பார்த்தாலும் முடிச்சு. அது எங்கள் அத்தை கிட்ட கிளம்ப, எங்கள் வாடாமல் பிடிச்சி ட்ராயர் பிடிச்சி, அது பிடிச்சி அது பின்னுக்குன்னெல்லாம் போட்டு இறுக்கி போட்டு அந்த மாதிரிலாம் போடுவோம். ஸோ முடிச்சு போட்டிருக்கோம். எப்பயும் நம்ம இப்போ இப்போ பேண்ட் போட்டிருக்கேன்னா, இப்போ ஷர்ட் போட்டிருக்கேன்னா, அப்படியெல்லாம் அந்த கம்ஃபர்டெல்லாம் இல்லை. சொல்ல வர்றது என்னென்னா, எனக்கே அப்படி ஒரு சாதாரண குடும்பத்துக்கு, நல்ல குடும்பத்துக்கு, ஒரு மீடியம் லெவல் குடும்பத்துக்கு. ஸோ மற்றவங்களாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். அந்த ட்ராயர் கிழிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா இங்கெங்கெல்லாம் கிழிஞ்சிரும் பின்னாடியெல்லாம். அப்புறம் அதுக்குன்னே டெய்லர் இருக்கான், அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அது ஒரு பாக்ஸ் இல்லையா, அது ஒரு பாக்ஸு. அவன் ஆ, இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு, நீ சொன்ன மாதிரி அது இப்போல்லாம் ஃபேஷன் ஆகிடுச்சு கரெக்டு. அவன் தைக்கிறானே, அவன் தான் இந்த காக்கி ட்ரையரில் காக்கி பீஸ் வைக்கலாம்ல, அது கரெக்டாக கான்ட்ராஸ்டாக பண்ணுவான். அது சிவப்பு கலரில் இருக்கும், பச்சை கலரில் அவனுக்கு இருக்கிற வேஸ்ட் துணியை வச்சு. இது என்ன போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் இப்போ ஃபேஷன் சொல்கிறீங்க, நாங்களும் பின்னாடி கையை வச்சு நடப்போம். அது தெரியாமல் மறைச்சி மறைச்சிக்கிட்டேன் சார், கரெக்டாக இல்லையா? ஆ, நம்மெல்லாம் அப்படி தான் மறைச்சி மறைச்சிட்டு போவோம். இந்த அப்புறம் இங்கெல்லாம் கிழிஞ்சிரும் எல்லாம். அதே மாதிரி சரி, உங்களுக்கும் அப்படி தான் எப்படி எடுப்பாங்க. பட் என்ன என்ன எங்களை காலத்தில் தெரிஞ்சதுன்னா, அப்போ வந்து காட்டன் தான். அப்புறம் காட்டன் வந்து ஒரு டெர்லின்னு ஒரு ட்ரெஸ் வந்துச்சு, டெர்லின் அப்படின்னு ஒரு பாப்புலராக வந்துச்சு. அது டெர்லின்னா மைனருங்க போடுற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு முறுன்னு இருக்கும், அது மாதிரி டெர்லின் வந்தது. அப்புறம் அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் உறிஞ்சாது, ஸ்வெட்டர்னஸ் இல்லையா, ஸ்வெட்டர்லாம் இருக்கும் அது உரிய, அதனால் டெர்லினையும் காட்டனையும் மிக்ஸ் பண்ணி டெரி காட்டன் அப்படின்னு ஒரு கிளாத் வந்துச்சு. அது அப்பயே விலை அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெரி காட்டன்லாம் போட்டோன்னா ஒரு மைனரும் பெரிய ஆள், டெரி காட்டனில் ட்ரெஸ் போட்டான்னா அது மாதிரி. ஸோ அப்போல்லாம் நம்ம என்ன நினைச்சோன்னா, சரி இன்னும் காலம் போக போக இந்த பாப்புலேஷன் வேற எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆக இந்த ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது, துணிமணியே கிடைக்காது, வெளியே பயங்கரமாக ஏறிடும் அப்படி தான் எல்லோரும் எஸ்டிமேட் பண்ணணும். அந்த காலத்து புஸ்தகங்கள்லாம் படிங்க, அந்த காலத்து புக்ஸு எஸ்டிமேஷன் ஆஸ்பெக்ட்லாம் பாருங்கள், எல்லாம் வேறு எஸ்டிமேட்டிங் தட்டு ஃப்யூச்சரில் ட்ரெஸ் எல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும் அப்படின்னு. பட் இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு ட்ரெஸ் இவ்வளோ பாப்புலேஷன் ஆகிடுச்சு, இப்போ ஒருத்தர் ஒருத்தரை பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு இது ட்ரெஸ் மெட்டீரியல் கிடைக்கும், எங்கேயா போய் கடையில் போய் சாரீ இல்லைன்னு திரும்பி வந்திருக்கீங்களா இல்லையா? இல்லை,
இன்னும் சொல்கிறான், ஒரு சாரி எடுத்தால் இன்னொரு சாரி இலவசங்கிறான். ஆ, ரெண்டு சாரி, ஆ அதோட கிஃப்ட்டும் கொடுக்குறான். புரியுதுங்களா? ஸோ ஒரு ஒரு சாரி கொடுத்தா இன்னொரு சாரி கிஃப்ட்டு ஆன்லைன். ஸோ மெனி. இன்னும் சொல்லப்போனால் சில இடத்துல டெல்லியிலலாம் இந்த சரோஜினி மார்க்கெட்லாம் போனீங்கன்னா துணியை எடை போட்டு கொடுக்குறாங்க, துணியை எடை போட்டு கொடுக்குறான். ஸோ எந்த அளவுக்கு காஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியல் ஹஸ் கம் டவுன் பாருங்கள். பாப்புலேஷன் இன்க்ரீஸு, கன்சம்ஷன் அதிகமாகி மார்க்கெட்லேயே இல்லாதங்கிற அந்த வார்த்தையே இல்லாமல் எவ்வளவு சீப்பாக எல்லாம் பண்ணிட்டாங்கல்ல, பண்ணிட்டாங்க இல்லையா? யார் பண்ணது, யார் பண்ணது சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குங்க. இதே மாதிரி பேப்பர், பேப்பருடைய கன்சம்ஷனை சொல்லிட்டு நான் முழுசாக வரேன். பேப்பர் அப்படி தான், இந்த காலத்தில் பேப்பர்லாம் ரொம்ப லிமிட்டட் யூஸில் இருந்துச்சு. சரி, இப்போ எல்லாம் இவ்வளோ இன்பிப்பெல்லாம் யூசேஜ் அதிகமாகிடுச்சு. எந்தளவுக்கு அதிகமாகிடுச்சின்னா ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறான், ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறப்ப ஏதோ ஒரு கருப்பு புள்ளி இருந்துன்னு வச்சுங்க, தகுதி குளிச்சு கீழே போகிறான். அந்த ஜெராக்ஸ் அடிக்கிறவனை பார்த்தீங்களா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்ட பேப்பர் கிடக்குது. நீங்கள் அப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியுமா? ஆ, நகையை ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, சி கருத்துக்கு போட முடியுமா, போட முடியுமா இல்லையா? போட மாட்டாங்க. ஆ, ஆனால் பேப்பரு எந்தளவுக்கு சீப்பானதுனால இன்றைக்கி இப்போ இவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகியும் கன்சம்ஷன் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆன பிற்பாடு இன்னும் மார்க்கெட்டில் இருக்குது. எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்தளவுக்கு ஒரு சின்ன புள்ளி இருந்தால் என்ன சார், ஜெராக்ஸ் இருக்கப்போ ஒரு சின்ன புள்ளி இருந்தால் நல்லா கிழிச்சு போடுறோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இப்போலாம் இந்த புஸ்தகத்தை வாங்குறதே எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறான். ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸில் போய் 30 பைசா கொடுத்து அந்த புக்கையே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறான். அந்த மாதிரி எடுத்து பண்ணுறான், யூஸ் பண்ணுறோம் அவ்வளோ பேப்பர். இப்போ மார்க்கெட்டில் போய் பேப்பர் இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சா? இல்லை இல்லையா? அந்தளவுக்கு பேப்பர் ஆயிடுச்சு. யார் கொடுத்தா? நல்லா சிந்திங்க. உண்மையிலேயே உடுக்க உடைன்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான இவ்வளவு மீட் அவுட் பண்ணதெல்லாம் த்ரூ ட்ரீஸ் தான், ட்ரீஸ் தான். ட்ரீஸில் இப்போ விஸ்கோஸ் இருக்குது. விஸ்கோஸ்னே ஒரு கம்பெனி இருந்தது மேட்டுப்பாளையத்தில் சிறுமுகையில், தெரியுமா உங்களுக்கு? விஸ்கோஸ் மரத்துலேருந்து இலை எடுத்து உங்கள் காட்டனோட மிக்ஸ் பண்ணி இப்போ நிறைய விஸ்கோஸ், ரயான், குவாலியர் ரயான், பாம்பே டையிங், பாம்பே டையிங்கிறீங்கள எங்கேருந்து வருது? அந்த அதே போட்டிருப்பானே குவாலியர், உங்கள் ட்ரெஸ்ஸில் போட்டிருப்பானே விஸ்கோஸு, குவாலியர் இது விஸ்கோஸுன்னு போட்டிருப்பான். இலை எவ்வளவுன்னு மரத்துலேருந்து கிடைக்கிற இலை, அதுலேருந்து தான் நிறைய உங்களுக்கு ட்ரெஸ். இப்போ ஒரு பேப்பர் மில்லில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் மில்லு டிஎன்பிஎல் இருக்குது, இல்லை ஒரு சேஷசாயி பேப்பர் மில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். 90% மோர் தென் 80% 90% தே யூஸ் ஒன்லி வுட்டு, ஒன்லி வுட்டு ஃபார் மேக்கிங் பேப்பர். அப்போ 80-90 நியூஸ் பிரிண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த கரும்பு சக்கை போகுது. கரும்பு சக்கையை எடுத்து பண்ணுறது வந்து இந்த தினத்தந்தி பேப்பர் இருக்குதுல்ல நியூஸு, அது தண்ணியில் போட்டிங்கன்னா அதே பாருங்கள் மெல்ட் ஊலாம் கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி பேப்பருக்கு தான் நியூஸ் பிரிண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த கரும்பு சக்கை போகுது. மற்றபடி இப்போ நீங்கள் டிஎன்பிஎல் பேப்பர் அந்த ஜெராக்ஸில் எடுக்கிறீங்களா, பாண்டு பத்திரம் உங்கள் ரூபா நோட்டுலாம் இருக்க, எதுலேருந்து வருது? மரம், என்ன மரம்? பேம்பு, பேம்பு. பேம்பு தான் ஹை குவாலிட்டி பேப்பர். இப்போ சைனா தான் தேர் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேப்பர். அங்கெல்லாம் பேம்பு வச்சு ஆர்டிகுலேட் பண்ணுறான், பேம்பு வச்சு பேம்புலாம் நிறைய வாக்கிங் பேம்பு அப்படின்னு இருக்கு, எல்லாம் போடுங்க நல்லா பாருங்கள். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணி பேம்புலேயே ட்ரெஸ் வந்துருச்சு சார், பேம்புலேயே சாரி வந்துருச்சு, பேம்புலேயே ஃபுட்டு வந்துருச்சு. கடையில் போய் அந்த நில்கிரீஸில் போய் நல்லா இப்போ பாருங்கள், ஆ மூங்கில் அரிசி, மூங்கில் குருத்து இருக்குது இல்லைங்களா, அந்த குருத்தை தான் நமக்கு இந்த மெய்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கிறான். மெய்ஸ் மாதிரி போட்டு பேம்பு ஃபுட்டு இருக்குது, பேம்பு சாரி இருக்குது, பேம்பு டவல் இருக்குது, பேம்பு ஷால் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். ஸோ இப்போ 80% ஆஃப் உங்கள் ட்ரெஸ்ஸு யார் கொடுத்தது, யார் கொடுத்தது? மரங்கள் தான். இப்போ நாம் நிறுத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 80% நான் எடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ட்ரெஸ் இருக்குமா உங்ககிட்ட? இருக்காது. அதனால தான், அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு மரங்களுடைய பயன்பாடு நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்திருக்கு, வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பயன்பாடெல்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன லிக்னின் மேட்ரு, லிக்னின் இஸ் த எக்ஸ்கிரீட்டரி ஃபார்ம் ஆஃப் நைட்ராஜினஸ் வேஸ்ட் ஆஃப் ட்ரீஸ், பிளான்ஸ், வாட் எவர் இட் இஸ், அதுதான் லிக்னைட் ஆகுது. அந்த லிக்னைட்டு தான் ஃபர்தராக விட்டிங்கன்னா டைமண்ட் ஆகுது. எல்லாம் டைமண்ட் சொன்னார்ல, கார்பனை இழுத்து வச்சு கொஞ்ச நேரத்தில் டைமண்ட் பண்ணிடுறாருன்னு. எங்கே எங்கே அவர் காணும், எங்கே? ஓ இருக்கீங்களா, சரி.
நான் அங்கே பார்த்தேன், இடத்த மாற்றிக்கிட்டீங்க, அதனால் இப்போ இங்கே தான் இருக்கீங்களா? சரி, டைமண்ட் பண்ணி கொடுங்க, கார்பனில் ஏதோ சொல்லிடுறீங்கல்ல, அது சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் ஜிமிக்கு செஞ்சு கொடுங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி தான் நம்ம ப்ரமோட் பண்ணணும். சரி, அந்த மாதிரி பார்க்குறோம், ரைட்டுங்களா? சரி, இந்த மாதிரி இருக்குது சார். இப்போ இந்த மரங்களை மொத்தமாக வாங்க, மேலேருந்து வாங்க, ரீஜியனுக்கு ஸ்பெசிஃபிக்கான மரங்கள் இருக்குது, அந்த நல்ல வகைப்பாடுகள் இருக்குது, காடாகும் முல்லை களியாகும் நெய்தல்னே திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. இந்த மரங்கள் தான் முக்கியம்னு ஓமையை கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மரங்களை தான் நாம் வந்து நடணும், எல்லாம் அறிஞ்சு நடணும். இனி வரும் காலங்களில் தெரியாமல் இந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் சில இடத்துல சொல்லியிருப்பேன், ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஒரு 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஒரு உரம் போடுறதே கிடையாது. அந்த மாதிரி உரம் போடாமையே மரங்களெல்லாம் நம்ம வளர்க்குறோம், அதெல்லாம் தவறு.